மாவட்டம் என்று சொன்னால் மருத்துவையாளர்கள் 80 1980 விரும்பி நேசிக்கிறோம். நான் பிறக்காத என்னுடைய சொந்த மாவட்டம் என்று மருத்துவையாளர்கள் பாராட்டப்படுகிற மாவட்டம். எங்கும் நேசிக்காத நிலையில் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு முதன் முதலாக பள்ளிக்கூடத்தை நம்முடைய கோழைக்கொட்டாயிலே கல்வி நிறுவனத்தை தொடங்கிய மாவட்டம் நம்முடைய தருமபுரி மாவட்டம். இப்படி மருத்துவையாளருடைய வரலாற்றில் மருத்துவையாளருடைய கோட்டையாக இருக்கிற மாவட்டம் பாட்டாய்பட்டினுடைய எதிர்கோட்டையாக இருக்கிற மாவட்டம் தருமபுரி. அதோடு பாட்டாய் மக்கள் கட்சி முன்னிலை கொடுத்திருக்கிற அதே நேரத்தில் நம்முடைய சொத்தாக பொருத்தப்படுகிற நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்த மாவட்டம் இந்த தருமபுரி மாவட்டம். அதோடு 4 நாடாளுமன்ற உறுப்பினராக பெற்ற பாட்டாய் மக்கள் கட்சி வரலாற்றில் ஒரே மாவட்டம் தருமபுரி என்ற நிரந்தரமான பெயர் பெற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்களை வழங்கிய மாவட்டம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்கள் இருந்தாலும் கூட மாவட்ட ஊராட்சிக்கு ஒரு தேவனை பெற்ற மாவட்டம் தருமபுரி. இப்பொழுது துணைத்தலைவர்களுக்கு கிராமம் தருமபுரி. இப்படி பல பெருமைகள், இந்த பெருமைகள் எப்படி வந்தது, யாரால் வந்தது என்று சொன்னால் மருத்துவர்களுடைய பணியாற்றுவோடு உழைத்த மாவட்டம் பெருமைக்குரிய சேவைகளை கொடுக்குமன் இந்த தருமபுரி. இதை அந்த மாவட்டத்தின் பெருமை வந்தார். மருத்துவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே நிறைவேற்றுகிறார்கள். அப்படியே உழைக்கிற பொறுப்பாளர்களை கொண்ட மாவட்டம் என்ற பெருமை தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சுற்றி சுற்றி வந்தார்கள். தருமபுரி கிருஷ்ணகிரி உண்டாகிற நேரத்தில் தென்னாகரம் பகுதியில் 2 சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஒவ்வொரு கிராமத்தை பற்றியும் அறிந்தவர், ஒவ்வொரு மக்களின் வாழ்க்கை தரத்தை பற்றி அறிந்தவர், இந்த மாவட்டம் 2000 காரணமாக இருந்தோம். போராட்டங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். காலம் நடந்து பசி நேரம், ஆகவே இந்த நேரத்துடைய அருமையை கருதி உங்கள் மன உணர்வுகளை புரிந்து கொண்டு தேவையான சில செய்திகளை மட்டும் இங்கே குறிப்பிட்டுக் இப்பொழுது நாம் நிற்கிற நேரம், நிற்கிற காலம், நாம் எடுத்திருக்கிற பிரச்சனை என்பது நம்முடைய வாழ்வுரிமை பிரச்சனை. இந்த வாழும் தலைமுறைக்கான அடிப்படை உரிமை, வரும் தலைமுறைக்கான வாழ்வதற்கான உரிமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாட்டில் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கிறது, சமுதாய அமைப்புகள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டின் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற வன்னியர்களை பற்றி யாரும் பேசாத நேரத்தில் வன்னியர் சங்கம் தொடங்கி 40,000 காலம் இந்த மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற பதவிக்கு சென்றால் போராட்டமே வார்த்தையாக கொண்டிருக்கிற ஒரே தலைவர் நம்முடைய வழிகாட்டி மருத்துவர்களாக குடிநடத்துகிற இயக்கம் எத்தனை கட்சிகள் இருக்கிறது, எத்தனை தலைவர்கள் இருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு பற்றி பேசிய தலைவர்கள் யார் எண்ணி பார்க்க தொடர்ந்து 3 நாட்கள் போராட்டம் என்பது தலைமையில். அதற்கு பிறகு
மருத்துவரையாக நினைத்தது எப்பொழுதுமே மருத்துவரான தலை மாறுபட்ட சிந்தனையுடைய தலை உரிமை இல்லையே என்று இரண்டாம் அத்தியாய போராட்டத்தை தொடங்கினார். அவருடைய சிந்தனை பாதையில் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அல்லது இந்திய நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் யாரும் செய்யவில்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற 12,662 கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னாடி போகட்டும், மக்கள் போகட்டும், இது மக்கள் உரிமை, அவர்கள் பெற வேண்டும், பெறுவதற்கு அவர்கள் கேட்க வேண்டும். ஆகிய நாட்டினுடைய அடித்தட்டு அரசாங்க அமைப்பு, அரசாங்க நிர்வாக அமைப்பு, கிராம நிர்வாகம், அந்த கிராம நிர்வாக அலுவலருக்கு மனு கிராம நிர்வாகம், அடுத்து இருக்கிற கிராமத்திற்கு அடுத்த ஒரு பேரூராட்சி, அந்த பேரூராட்சிகளை எல்லாம் முன்னெடுக்கிற ஊராட்சி ஒன்றியம், அதற்கு அடுத்திருக்கிற நகராட்சி மாநகராட்சி, 5 கட்ட போராட்டங்களையும் கழித்திருக்கிறோம். அரசு என்ன செய்திருக்க வேண்டும்? இதுவரையிலே அறிவிப்பு முதல் கட்ட போராட்டத்தை டிசம்பர் 1st முதலமைச்சரும் துறைமுகமைச்சர் அவர்களும் நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களை சென்னை முடித்து ஒரு குழுவாக கொண்டு பேசியும் எல்லாத்தையும் எடுத்துச் சொன்னோம். அரசு ஆணையம் அமைத்தார்கள், ஆணையத்திற்கு தலைவரை நியமித்தார்கள், கணக்கெடுப்பு சொல்கிறார்கள், 6 மாத கால அவகாசம் இருக்கிறார்கள், அடுத்த மாதம் தேர்தல் அறிவிப்போம். எப்படி நடக்கும்? போராட்டக்களத்தை தயார் செய்ய வேண்டும். போராட்ட
பற்றிய உதாரணத்துக்கு முன்னா நிறைய சொல்லணும். ஒன்றையே நினைப்பு பண்ண வேண்டும். தொடர்ந்து டிசம்பர் 1 இன்று வரையில் போராடினோம். மட்டும்
இதனுடைய நன்மை என்ன, எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய உரிமை என்ன என்பதை அவர்களுக்கு விளக்கி நிறைய பேர் கிராமத்தில் தெரியாது. இடஒதுக்கீடு அவ்வளவுதான், வண்டிய போராட்டம் அவ்வளவுதான் தெரியுது. இதனுடைய பாதிப்பு என்ன, இந்த பாதிப்பை போக்குவதற்கு நம்முடைய உரிமை பெறுவது எப்படி என்பதை அவர்கள் சொன்னால் போராட்டம் இளைஞர் சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வாக்காளர்கள் அல்லது மக்கள் தொகையில பயன்பாட்டு இவர்கள் போராட்டத்தில் பங்கேற்காம விடியல் கிடைக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, போராட்டத்துல எந்த போராட்ட வரலாறு சரி அல்லது இயக்க வரலாறு சரி தேர்தல் பங்காளர் சரி பெண்கள் பங்கேற்காமல் எதுவுமே போராட்டத்தில் பெண்கள் பங்கேற்க வேண்டாமா? பெண்கள் வந்தாலும் முடிஞ்சது சரிபாய் மக்கள் பெண் மக்கள் கொடுங்க அவங்க வேற ஒரு கட்சி வேற ஒரு கட்சியில சும்மா இருக்க மாட்டாங்க. மகாசக்திகள் பெண்கள் மகாசக்தி அந்த மகாசக்தியாக இருக்க மகளிர் இதனை கலந்து கொள்ள வேண்டும். அவங்க விடுபடாத ஜெயிச்சு சொல்லிடுவாங்க. ஒரு கிராமத்துல இருந்து 100 பெண்கள் 50 பெண்கள் வந்தாங்கன்னா போராட்டத்துடைய விளைவு தமிழ்நாட்டில் ரெண்டு வகையான பாதிப்பு உண்டாகி ரெண்டு வகையான விளைவுகள் உண்டாகி என்ன சொன்ன மற்ற அரசியல் கட்சியில் இருக்கிற வண்டியர்களை சிந்திக்க வைத்திருக்கிறது. என்ன சிந்தனை, மறுப்புறையாளர்களாக போனால்தான் இந்த சமுதாய வாழ்க்கையும் ஒட்டுமொத்த வண்டியர்களுக்கு இப்ப போய் சேர்க்கணும். இது போய் செய்து போய் சேர்த்தா மட்டும் போதாது, பேச ஆரம்பிச்சிருக்கிறார். திமுக கரவேசி கட்டிட்டு போராட்டத்துக்கு வந்தாங்க, கரவேசி கட்டி போராட்டத்துக்கு வந்தாங்க சொன்னாங்க. இதுதான் மிகப்பெரிய போராட்டத்தினுடைய வரல. இப்ப போராட்டத்துடைய முதல் வெற்றியை அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால ராஜமூர்த்தி பாடசர்மன் எனக்கு சொன்ன செய்தி அவங்க ரெண்டு பேரும் சொன்ன நாங்கள் ரெண்டு பேரும் சேர்றோம் எல்லா நிர்வாகம் சொல்லுங்க. ஒரு கிராமத்தில் இருந்து 5 பேர் 10 பேர் அந்தந்த கட்சிகள் இருந்து தலைமையோட கொண்டு வந்து போராட்டம் நடத்த வேண்டும். இது முடியும் வரதுக்கு தயாரா இருக்காங்க. ஒருத்தர் மற்ற கட்சியா இருக்காருன்னா அவர் வீட்டு மகன் தயாரா இருக்காங்க, அவரே தயாரா இருக்காங்க, அவங்க வீட்டு பெண்கள் தயாரா இருக்காங்க, தலைவசி கட்சிக்கு வருத்தம். அந்தந்த கட்சிகள் வந்தாங்கன்னா நம்ம கூடாது வாழ்வியாக நினைப்பாங்களா இல்லையா? ஒவ்வொரு கட்சி கூட செய்யக்கூடிய போராட்டமா 21 போராட்டம் அமைய வேண்டும் என்பதுதான். கோரிக்கை ஏற்கவில்லை, நியாயமான போராட்டம் ஆதரிக்கிறோம். இனி மறுத்துறையாற்றினால்தான் செல்வோம் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை நாம் உருவாக்க வேண்டும் என்பதை இந்த இவங்க போராட்டமே வாழ்க்கையை போச்சு நம்மளை பேச ஆரம்பித்தோம்.
ஆனா இப்ப போராட்டத்துடைய விளைவா துண்டறிக்கைய போட்டிச்சு போட்டு கொடுத்தோம். அதெல்லாம் வீடுகளா துண்டை கொடுப்பாங்க. எல்லா சமுதாயங்களுக்கு போய் சேர்ந்து படிச்சாங்க. அந்த செய்தி என்னன்னு சொன்னா, கர்நாடக வன்னியர்கள் 25 விழுக்காட்டுக்கு மேல இருக்கிறார்கள். இதுல இன்னைக்கு அரசாங்கத்துடைய பதவி தமிழ்நாடு அரசு பணியில உதவி செய்த ஓபிசர் பார்த்து சொல்றேன். ஒண்ணுன்னு சொல்றோம், மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 20 விழுக்காடு கிடைச்சிருந்தது. இடஒதுக்கீடு தந்தை பெரியார் தான் முதல்ல கையெழுத்தார்.
தந்தை பெரியார் போராட்டம் தான் இந்திய அரசியல் அமைச்சகத்தை முதன் முதலாக திருத்தப்பட்டது. இந்திய அரசியல் சாசனம் முதன் முதலாக திருத்தப்பட்ட வரலாறு பெரியார் போராட்டம், பதினான்குடைய கிளர்ச்சி, இதுதான் முதன் போராட்டம். தொட்டில் தேர்தலுக்கு 6 மாசம் தான் இருக்கு, 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, ஏன்
வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்க்கை வளர்கிற வாழ்க்கை பெற்றுகிறேன்.